ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு. செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மனப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலங்கரை விளக்கம். நைட்டின் வந்து கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் எல்லாருக்கும் கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னென்ன தெரியும் சரியா? லைட் ஹவுஸ் சரியா? அதை முடிச்சா நம்ம பார்க்கணும். வானம் மூன்றிய மதலை போல, வானம் மூன்றிய மதலை போல. மதலை எப்படின்னா என்னப்பா? தூண் சரியா? மதலை எப்படின்னா தூண். வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல எது காட்சி அளிக்கும் சொல்றாங்க? கலங்கரை விளக்கம் காட்சி அளிக்கும் சரியா? ஏணி சாத்திய ஏற்றம் சென்னி. சென்னி அப்படின்னா உச்சி உயர் சரியா? சோ ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை எது கொண்டிருக்கிறதா? கலங்கரை விளக்கம். ஏணி வைத்தால் கூட ஏற முடியாத உயரத்தை எது கொண்டிருக்கிறது? கலங்கரை விளக்கம். விண் போல நிமிர்ந்த வேயமானது. விண் போல நிமிர்ந்த வேயமானது. வேயமானம் என்னப்பா? வேயமானம் அப்படின்னா கூரை வந்து வைக்கோல் இல்ல வேற எதுவும் வச்சுட்டு வேயப்படாமல் என்ன பண்ணிருக்காங்க? கூரை பகுதிய சாந்து வச்சுட்டு பூசிருக்காங்க. சாந்தினால் பூசப்படுவதுதான் வேயமானம் சரியா? விண் போல நிமிர்ந்த வேயமானது. சாந்தினால் பூசப்பட்ட கூரையை உயர்வது கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டிய நிமிர்ந்து சுத நெகிழி. நெகிழி அப்படின்னா நெருப்பு தீச்சுடன் சரியா? சோ அப்ப அந்த கலங்கரை விளக்கத்துல இரவு நேரத்துல ஏற்றப்படுற விளக்கு இருக்கு தெரியுமா? அதை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்பரப்பு. உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்பரப்பு. அழுவத்து அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா கடல். சோ உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஓடுகளம் அப்படின்னா என்னவா? கப்பல் மரக்கல் சரியா? கப்பல். சோ நம்ம கடலுக்குள்ள துறைமுகம் அறியாமல் இரவு நேரத்துல தவித்துட்டு இருக்கிற கப்பல்களை வந்து இங்கதான் துறைமுகம் இருக்கு அப்படின்னு கரையும் கரையும் அப்படின்னா கூப்பிடுது. இங்கதான் துறைமுகம் இருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இது அமைந்திருக்கான் கலங்கரை விளக்கம் சரியா? ஒரு தடவை வாசிக்கிறேன் நீங்க. வான முற்றிய மதலை போல ஏறி சாத்திய ஏற்றம் சென்னி. பின்போல நிமிர்ந்த வேயமானது. இரவில் மாட்டிய இரவு சுதர் நெகிழி. உறவு நீர் அழுவத்து ஓடுகளால் கரையும் துறை. அடுத்தது ஒரு ஆசிரியருக்கு பார்க்கலாம். ஆசிரியர் ஒரு ஆசிரியர் யாரு? கடியலூர் முத்திரங்கண்ணன். ஒரு ஆசிரியர் கடியலூர் முத்திரங்கண்ணன். இவர் வந்து ஒரு சங்ககால புலவர். இவர் ஒரு சங்ககால புலவர். இவரை சங்க இலக்கியங்கள்ல பத்து பாட்டு இருக்குல்ல அதுல பெரும்பாலாட்சி படை பட்டினப்பாளையம் ரெண்டுமே யார் எடுத்தது? கடியலூர் முத்திரங்கண்ணன். பெரும்பாலாட்சி படையோட பாட்டு தலைவன் யாருப்பா? யாரை பத்தி இந்த பாடல் அவர் பாடிக்கிறார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் சரியா? நமக்கு பெரும்பாலாட்சி படையில 346வது வரியில இருந்த அந்த பாடல 346வது வரியில இருந்து 351 வரி வரைக்கும் நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? இங்க மனப்பாட பகுதியா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் அதை சொல்லி ரிப்பீட் பண்ணேன் கவர்மெண்ட். வானம் மூன்றிய மதலை போலல்லவா? கலங்கரை விளக்கம் எப்படி காட்சி அளிக்கிறா? வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல காட்சி அளிக்குது. ஏணி சாத்திய ஏற்றதும் சரி. சென்னா உயரம் சொன்னேன் சரியா? சோப்ப சென்னி ஏணி சாத்திய ஏற்றதும் சென்னி. ஏணி வச்சு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. பின்போல நிமிர்ந்த வேயமானது. சாந்தினால் பூசப்பட்டது. வேயப்படாமல் சாந்தினால் பூசப்பட்ட மாடுகளை எது? கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டிய இரவு சுத நெகிழி. இந்த கலங்கரை விளக்கத்துல இரவு நேரம்